ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ரிச் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு வெரைட்டி ரைஸ் தான். யூஸ்வலாக பண்ணுற லெமன் ரைஸ், புளிச்சாதம் இந்த மாதிரி இல்லாமல், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப யம்மியான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். இந்த ரெசிபிக்கு நம்ம முதல்ல சாதத்தை வடித்து எடுத்துக்கணும். சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி வடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4-5 வரமிளகா எடுத்துக்கலாம். அதோட 10 பூண்டு பற்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு, இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிக்கிட்டால் போதும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டு, அது நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் 1 கொத்து கருகப்பில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம 2 தக்காளி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா வதக்கலாம். இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் பாதி கேப்சிக்கம் நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த கேப்சிக்கத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கேப்சிக்கமாக இருந்தால் முழுசாக போடுங்க, பெரிய சைஸ் இருந்தால் பாதியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அந்த ராஸ் நல்லெல்லாம் போகணும், அதனால் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலே வச்சு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் போட்டு நம்ம கிளற போகிறோம். ஸோ சாதத்தை போட்டு நல்லா கிண்டணும். இப்போதைக்கு உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரைஸ்லேயே நீங்கள் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோட இந்த வெரைட்டி ரைஸ் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நீங்கள் பாஸ்மதி அரிசியில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், இல்லை நம்ம வீட்டில் வடிக்கிற அரிசியில் கூட பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரே மாதிரியான சாப்பாடு இல்லாமல் இது கொஞ்சம் நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.